ஏன் அன்பு செல்லமே, பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு. உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறேன். இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்த நீ வருந்திய காரியத்தை உன் அப்பா உனக்கு தரப்போகிறேன். அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு. உடன்தான் இருக்கப் போகிறேன். உன் அன்பிற்கும் பாசத்திற்கும் ஈடு இணையாக நான் உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் குழந்தையின் வாழ்வில் இனி இருள் சூழாமல் நான் பார்த்து கொள்வேன். எதற்காகவும் பயப்படாதே. எதற்காக பயப்படுகிறாய்? எல்லா திசையிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கிறேன். நீ எதற்காகவும் பயப்படக்கூடாது. நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய். நான் உனது தந்தை பாதுகாவலன். உனக்கு துன்பம் நேரம் நான் எப்படி அனுமதிப்பேன்? ஒன்றை கற்றுக்கொள். யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது. எறும்புக்கு சர்க்கரை போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும் பொழுது யானையாக இரு. சர்க்கரை கிடைக்கும் பொழுது எறும்பாக இரு. வாழ்வில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் கொடுக்காதே. எதுவாக இருந்தாலும் திருப்தியாக ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையை அந்த மனதே உன்னை மாற்றும், உன்னை உயர வைக்கும். இப்படி இருந்தாலே உன் வாழ்க்கையில் சந்தோஷமான நிலை வரும். கடந்த போனவையை பற்றி கவலை கொள்ளாதே. இனி நீ கடந்து போகும் வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக்கொள். இனி வரும் வாழ்க்கையை நீ சிந்தித்தாலே உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். இதற்கு முன்பு சிந்திக்காமல் எடுத்த முடிவினால்தான் உன் வாழ்க்கை இந்நிலை இப்படி உள்ளது. இனி சிந்தித்து செயல்படு. பெரும் மகிழ்ச்சி என்ப அதிர்ச்சி உனக்காக காத்திருக்கிறது. இன்றைய நாள் உனக்கு இனிய நாளாகவே அமையும். என் ஆசீர்வாதங்களுடன் சீரும் சிறப்புமாக மன நிம்மதியுடன் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வாய். எப்பொழுதும் உன் கூட தான் இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.